பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 2020 தேவன் வெளிப்படுத்த தீர்க்க தரிசனங்களை வைத்து ஜனவரி மாதம் 15, 14, 15, 16 தேதியில 3 நாட்கள் தீர்க்க தரிசன உபவாச ஜபம் நடைபெற்றது. 4 மாடி தேவனுடைய கூடாரத்தில் இந்தியா முழுவதிலும் இருந்தும் சில வெளிநாடுகளிலிருந்தும் தேவ ஜனங்கள் ஜெபிக்க வந்திருந்தாங்க. 14,000-க்கும் அதிகமான தேவ பிள்ளைகள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய தேசம் இந்திய தேசத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்துக்காக ஜெபித்தோம். ஒரு பக்கம் தேவ ஜனத்திற்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும், அவங்களை ஆசீர்வதிப்பார். அதே சமயத்தில் தேசத்தில் பயங்கரங்கள் நடைபெறும். பயங்கரங்கள், இரத்தம் சிந்துதல், ஜனத்திற்கு உரமாக ஜனம், குழப்பங்கள், கலவரங்கள், இந்த காரியங்கள் பெருகும். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, பயப்படுகிற சூழ்நிலை தான் தேசத்தில் எங்கும் காணப்படும். தீவிரவாதிகளால் உண்டாகிற ஆபத்துகள், மனிதருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புகிற காரியம், இரத்தம் சிந்துதல் உண்டாகும். கொள்ள நோய் ஒரு பக்கம் தாக்கத்தை உண்டாக்கும். பஞ்சங்கள் ஒரு பக்கம், தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம் போன்ற பஞ்சங்கள் ஒரு பக்கத்திலே உண்டாகும். இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள் திகைக்கப்படும். இந்த தேசத்தில் நிம்மதியாக நம்ம வாழ முடியுமா என்று மக்கள் பயப்படுகிற சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் தேவன் இந்த தேசத்தை சுத்திகரிப்பதற்காக அனுமதிக்கிற காரியங்கள். இந்த தீமைகள் நடக்கும்போது பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற மக்கள் பாக்கியவான்கள். அவரை பற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் தீமைகள் பெருகும்போது நாம் நம்முடைய தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அப்பொழுது அந்த தீமைகள், அதனுடைய வல்லமை குறைக்கப்படும், அழிவுகள் குறைக்கப்படும், ஆபத்துகள் குறைக்கப்படும் என்பதாக ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதனால் அப்படி ஜெபித்ததை நீங்கள் பாருங்கள். அந்த நாளில் கர்த்தர் பேசி 1,000-க்கணக்கான தெய்வப்பிள்ளை கண்ணீரோட கதறி திறப்பில் நின்று மண்டாடி ஜெபித்ததை நீங்களே பாருங்கள். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களோடும் இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். கரமுயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், நீர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலுக்கு முன்னால் எங்களுடைய தேசத்தை நீ சுத்திகரிக்க போகிறீர். ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறது. அந்த சுத்திகரிப்பை அனுப்புங்க ஆண்டவரே. தேவாலயத்தை சுத்திகரித்ததை போல, இஸ்ரவேல் தேசத்தை சுத்திகரித்ததை போல, இந்தியா தேசத்தை சுத்திகரியும். எழுப்புதலுக்கு முன்னால் எங்களுடைய தேசம் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீதியின் தண்டனை உண்டாகட்டும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. எங்களுடைய தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், எழுப்புதலுக்காக சுத்திகரிக்கப்படட்டும். எழுப்புதலுக்காக இந்தியாவை சுத்திகரியும், தமிழ்நாட்டை சுத்திகரியும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காக தமிழ்நாட்டை சுத்திகரியும், தமிழ்நாட்டு மக்களை சுத்திகரியும். ஒரு பெரிய எழுப்புதல் நீ கட்டளையிடும். ஜனங்களை ஒரு தரத்துல ஒப்புக்கொடுக்கிறையா? செய்யுமாப்பா. நீ பெரியவர், பெரியவர், பெரியவர். எல்லாம் கூடுமாண்டவரே. நீரே ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை கேட்டு தகப்பரே. நீங்க தேசத்துல பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் ஆண்டவரே. ஆயுதப்படுத்தும், சுத்திகரியும்.
இந்தியாவில் எழுப்பதல் சமீபித்து விட்டது. அதனால தான் ஆண்டவர் தீவிரமாய் பேசுகிறார், எழுப்பதல் காலம் வந்து விட்டது. இந்த வருடம் ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்கின பிறகு எழுப்பதல் அக்கினி ஊற்றப்பட போகிறது. ஜனங்க கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்பட போறாங்க. தேசம் கத்திரமுக திரும்ப போகிறது. அந்த காலம் வந்து விட்டது. ஜெபிக்கிறத பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் கண்ணீரோட, சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கண்ணீரோட அழுது தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம் என்று அர்ப்பணிப்போடு போயிருக்கிறாங்க. நீங்களும் ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்திற்காக உத்தரவாதம் எடுத்து தனி ஜபம், குடும்ப ஜபம், சபையில் ஜபக்குழுக்களில் தொடர்ந்து ஜெபிக்கணும். யார் யார் தேசத்துக்காக தரப்பில் நின்று அப்படி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் பாதுகாப்பார், அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த தீங்கு நடந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்து நடத்துவார். தொடர்ந்து ஜெபத்தை விடாமல் ஜெபிங்க. அப்போ நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகும். அந்த சுத்திகரிப்புக்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருப்போம், எழுப்புதலை காண்போம். ஆமென்.